வறுமையில்லா வாழ்வே புண்ணியம் என்று ஐயா அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். இருவாளருக்கு நல்வழியாக கூட திடமாக இருக்குது. வறுமை இல்லாத இருக்கணும்லவா? வறுமையும் இல்லை, அதுவும் புண்ணியம்தான். வறுமையில்லா வாழ்வே புண்ணியம். இருவாளருக்கு உடல் பொருத்தமும் அமைந்துள்ளது, உடல் ஆரோக்கியமும் இருக்குது, அதுவும் புண்ணியம். பண்புள்ள புத்திரபாய்க்கு அமைய வேண்டும் அல்லவா? ஊனமுள்ள பிள்ளையாக பிள்ளையாக பிறந்தால் என்ன? அதுக்கும் நல்வினை வேண்டும். ஆக எல்லாவற்றுக்கும் முன் செய்த நல்வினை பற்றி வினை அவர்களுடைய வினை பயனுக்கு ஏற்ற மாதிரி அமையும். சில பேர் நல்வினை இருந்தால், இப்போ ஒரு செல்வம் இருக்கும், கண்டு ரசித்தல் என்பவர். இப்போ டிவி பார்க்கறோம், சினிமா பார்க்குறோம், ஊட்டி கொடைக்கானல் போன்ற பட இடங்களில் போய் எல்லாம் பல கல பல கட்டடங்கள், கோயில்கள், கண்கள் ஒரு கண்ணுக்கு மகிழ்ச்சி தரக்கூடியது. கண்டு மகிழ்தல், டிவி பார்ப்பதும், பல்வேறு வகையான கோயில்கள் செல்வதும், பல்வேறு இயற்கை காட்சிகளை கண்டு மகிழ்ச்சி அடைவதற்கும் நல்வினை இருந்தால்தான் முடியும். கண்டு ரசித்தல், கண்கள் பெற்ற பயன் கண்டு ரசித்தல், அதுக்கும் நல்வினை வேண்டும். கேட்டு ரசித்தல், இனிய சங்கீதங்கள் அவரவர் விரும்புகின்ற சங்கீதம், இசைக்கருவிகள் இசைப்பது இனிய பாடல்கள். அப்போ கேட்டு மகிழ்தல், கேட்டு மகிழ்வதற்கும் புண்ணியம் இருக்க வேண்டும், இல்லையா வெகு பேருக்கு செவிடுபட்டு போகும். கண்டு கழித்தல், கேட்டு மகிழ்தல், பல்வேறு பாடல்கள் அவர் விசை அவர் எதை விரும்புகிறாரோ கேட்டு மகிழ்தல். உண்டு மகிழ்தல், வகை வகையான சுவையான உணவு உண்டுவது, உண்டு மகிழ்தல், இது முன் செய்த நல்வினை. கண்டு மகிழ்தல், கேட்டு மகிழ்தல், உண்டு மகிழ்தல், தான் விரும்புகின்ற உணவை உண்டு மகிழ்தல். ஜீர்ணமாக வேணுமல்லவா? ஒரு சாப்பிடலாம், ஜீர்ணமாக வேணுமல்லவா? சுவைப்பு அறுசுவை கிடைப்பதற்கும் முன் செய்த வினை வேண்டும், அது ஜீர்ணமாகவும் முன் செய்த வினைகள். ஆக உண்டு மகிழ்தல். அடுத்து இல்லறம், உடல் சுகம், அதுக்கும் புண்ணியம் இருக்க வேண்டும். உடல் சுகம் பெறுவது பெண்ணான் உறவு திருமணம் செய்தால் உடல் சுகம் வேணுமல்லவா? அப்போ கண்டு மகிழ்தல், கேட்டு மகிழ்தல், உண்டு மகிழ்தல், உடல் தொடர்பு, உடல் உறவு கொடுக்கும். பெண்ணானும் இன்பமாக வாழ்க்கை, அதுக்கும் நல்வினை வேண்டும். அடுத்து நல்ல சுற்றுப்புற நல்ல சூழ்நிலை, துர்நாற்றம் இல்லாத ஒரு வீடு, அதில் நல்ல ஒரு படுக்கை சுகம், மெத்தை கட்டில் அது தேவையான, அல்லது ஏசி அல்லது நல்ல காற்றாடி, உடம்புக்கு ஒரு ஆறுதல், நல்ல உறங்குவதற்கு நல்ல ஒரு இடம், இனிய தென்றல் அல்லது ஒரு ஏசி, உடல் சுகம். ஆக இந்த ஐம்புலன்களும் தம் தம் சார்பாக இன்பம் அனுபவிப்பதற்கு நல்வினை வேண்டும், இல்லை என்றால் முடியாது. காட்சிகள் காண நினைக்கலாம், வாய்ப்பில்லை, பார்வையில்லை. இனிய நல்ல சுவையான உணவு சாப்பிட நினைக்கலாம், உணவு இல்லை, உண்டாலும் பசி இல்லை. இனிய சங்கம் கேட்க நினைக்கலாம், செவி இருக்காது அல்லது வாய்ப்பு இருக்காது. அப்போ கண்டு மகிழ்தல், கேட்டு மகிழ்தல், உண்டு மகிழ்தல், உடல் சுவை. ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.